आप्यायन्तु ममांकानि वाक् प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः। போன வகுப்புல விருத்ராணி ஆன்ம ஞானத்திற்கு தடைகள், அது அஜ்ஞானம் பாபங்கள் அப்படின்னு பார்த்தோம். அஜ்ஞானம் அறியாமை, அறிவுனால சரியாகும், அதுக்கு ரிஷி யஜ்ஞம் அப்படிங்கிறது முக்கியமானது. பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லுவாங்க, பிரம்மம்னா வேதம்ங்கிற பொருளும் உண்டு. அதனால வேதங்களையோ வேதங்கள் சார்ந்த நூல்களையோ ரிஷிகளால் எழுதப்பட்ட நூல்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரிஷி யஜ்ஞம். நாம் இப்போ சமயவகுப்பு பண்ணுறோம் அப்படின்னா, சமயவகுப்பு விஷயங்கள் படிக்கிறோம்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அது நாம் ரிஷி யஜ்ஞம் பண்ணுறதாக தான் கணக்கு. பொதுவாக தேவ யஜ்ஞமும் நாம் எல்லோரும் பண்ணத்தான் செய்கிறோம். சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த பழக்கம் இருக்குது. மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதை ஒரு இல்லறத்தான் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில பாபங்கள் செய்ய வேண்டி வரலாம். அதிலிருந்து விடுபடுறதுக்கு பரிகாரம் ஆட்டு பஞ்சமகா யஜ்ஞம் ஐம்பெரும் வேள்விகள் சொல்லியிருக்கு அப்படின்னு போனவர்கள் பார்த்தோம். அதில் திருக்குறளில் முதல் குறள் கூட சொன்னேன், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் இந்த துணை. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் நாலு ஆசிரமங்களில், பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற மூன்று ஆசிரமத்தாருக்கும் கிரகஸ்த ஆசிரமத்தை சேர்ந்த இல்லறத்தார்கள் தான் காப்பாற்றணும், அவங்க வாழ்க்கைக்கு துணையாக நிற்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறளில் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். துறந்தார் அப்படின்னா இந்த இடத்துல உற்றார்களாலோ உறவினர்களாலோ பெற்றோர்களாலோ கைவிடப்பட்டவர்கள். துவாதவர் அப்படின்னா ஏதோ சில காரணங்களால் திருமணம் ஆகாதவங்க. இறந்தார் அப்படின்னா பிள்ளைகளோ அல்லது மற்ற உறவினர்களோ இல்லாமல் இறுதி கர்மங்கள் செய்ய முடியாதபடிக்கு இறந்தவர்கள். அவங்களுக்கு இறுதி கர்மங்கள் எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் இல்வாழ்வான் செய்ய வேணும், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இல்வாழ்வான் துணை நிற்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரியே அடுத்த குறளில் 43வது குறளில், தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்குலத்தார் அப்படிங்கிறது பித்திருக்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய பித்திரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. தெற்கு திசை, யம திசை,
பித்ருக்கள் பொதுவாக தெற்கு திசைகளில் போவாங்க வாழ்வாங்கிற மாதிரி நம்பிக்கையினால அந்த வார்த்தையை வந்தது. அப்புறம் தெய்வம், அப்புறம் விருந்தினர்கள், அது நம்ம அதித்தி யக்ஞம் சொல்கிறோம், தெய்வத்தை தெய்வ யக்ஞம் சொல்கிறோம், சுற்றத்தார், நம்முடைய உறவினர்கள், அப்புறம் தான், தன்னுடைய குடும்பம், இப்படி ஐந்து பேரிடமும் தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றுறது இல்லறத்தானுடைய கடமை, முக்கியமான தலையாய கடமை, ஓம்பல் தலை தலையாய கடமை அப்படின்னு சொல்றார். இது ஐம்பெரும் வேள்வி வளர்நிலை பாடம்னு நினைக்கிறேன். இல்லறம், புறவரம், ஆசிரமங்கள் அந்த விஷயங்களெல்லாம் இளநிலை பாடம்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக ஒரு விஷயம் உயர்நிலையில் இரண்டாம் தாளில் வருது, கர்மயோகம் பாடத்தில் வருது. கர்மயோகம் இரண்டாம் தாளுக்கு இருக்குதுன்னு நம்புகிறேன். கர்மயோகம் எந்த பாடத்தில் இருக்குதோ அந்த பாடத்தில் இது சம்பந்தமாக வருது. சுவாமி விவேகானந்தர் இல்லற தர்மத்தை பற்றி பேசும்போது மகா நிர்வாண தந்திரம் அப்படிங்கிற நூலில் இருந்து சில விஷயங்களை சொல்கிறார். திருமணம் செய்து கொண்டு இல்லற நடத்தினுடைய வாழ்க்கை, திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக சமய வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையைப் போல சிறந்தது. இல்லறத்தான் அப்படின்னா கடவுளிடம் பக்தி கொண்டவனாக இருக்கணும், பெற்றோர்களை கண்கண்ட தெய்வமாக நினைக்கணும், கடுமையான வேதனையிலும் துன்பத்திலும் கூட மனைவியிடம் தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடாது, மனைவியை தவிர பிற பெண்களை மனதால் நினைச்சால் கூட அவன் கடுமையான நரகத்தை அடைவான், களவு, ஏமாற்று, கொள்ளை முதலிய வழிகள் அல்லாமல் நேர்மையாக பணம் சம்பாதித்து அவனது வாழ்க்கைக்கும் கடவுள் ஏழை எளியவர்களுக்கும் சமுதாய சேவைக்கும் பயன்படுத்த வேண்டும், தன்னை பற்றி தன் செல்வத்தை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடாது, தன்னுடைய குழந்தைகளை அன்போடு வளர்த்து அக்கறையோடு கல்வி புகட்ட வேண்டும், சகோதரன் சகோதரி உறவினர்கள் இவர்களிடம் அக்கறை வேண்டும், பண உதவியும் செய்ய வேண்டும், தேவையான பணம் இருந்தும் பிறருக்கு உதவாதவன் கேவலமான விலங்கு ஆவான், ஆடம்பரத்தின் மீது அதிக பற்று கொள்ளக்கூடாது, இல்லறத்தான் பிறருக்காக உயிர் கொடுக்கும் தியாகியாக இருக்க வேண்டும், உண்மையே பேச வேண்டும், கொடியவர்களோடும் தீய நண்பர்களோடும் பழகக்கூடாது, பிறர் துன்பத்திற்கு எந்த விதத்திலும் காரணமாக கூடாது, நல்ல காரியத்திற்காக அல்லும் பகலும் உழைக்க வேண்டும், சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் சம்பாதிப்பவனுடைய உழைப்பு துறவியின் பிரார்த்தனைக்கு சமமானதாகும், சுயநலவாதியாக இருக்கவே கூடாது. எப்படி ஒரு 18 குறிப்புகள் தியாகியர் பட வேண்டும் புத்தகத்தில் 27-28 பக்கத்தில் இருக்குது. தியாகியர் பட வேண்டும் புத்தகம் கூட இரண்டாம் தாளில் இப்போ சேர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எந்த நிலையும் எனக்கு ஞாபகம் இல்லை. இது விவேகானந்தர் சொன்னதை எடுத்து அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இப்போ இத்தனை விஷயங்கள் ஒரு இல்லறத்தான் கடைபிடித்தால் அவன் சிறந்த இல்லறத்தானாக, இல்லறத்த அறப்படி வாழ்பவனாக நாம் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு அறியாமையையும் பாவங்களையும் நீக்க உதவியாக இருக்கும். இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்த மந்திரங்களை எல்லாம் ஒரு தடவை பார்ப்போம். பார்த்துட்டு 4வது அதர்வண வேத மந்திரத்துக்கு போகலாம். ஓம் ப்ராதரக்னிம் ப்ராதரிந்த்ரகும் ஹவாமஹே ப்ராதர்மித்ராவருணா ப்ராதரஸ்வினா ப்ராதர்பகம் பூஷணம் ப்ரஹ்மணஸ்பதிம் ப்ராதசோமமுதருத்ரகும் புவேம. ஓம் விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவ யத் பத்ரந்தன் ஆசுவ. ஓம் அக்னிர் வ்ருத்ராணி ஜங்கனத் த்ரவிணஸ்யுர் விபன்யயா சமித்த சுக்ர ஆஹூதஹ. இன்னைக்கு 4வது மந்திரம் அதர்வண வேதத்திலிருந்து, அதில் காண்டம் 10, சூக்தம் 8, மந்திரம் 1. உங்கள் புத்தகத்தில் வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம்.
என்னென்ன வார்த்தைகள் இதில் இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். யக பூதம் ச பவ்யம் ச சர்வம் யஸ்ச அதி திஷ்டதி. யஹ ச அதி திஷ்டதி ஸ்வஹ யஸ்ய ச கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. இது தனித்தனி வார்த்தைகள். இப்போ யஹ பூதம் ரெண்டும் சேரும்போது யோ பூதம் அப்படின்னு மாறிடும். பூதம் ச சேரும்போது பூதஞ்ச இஞ்ஞா மாறிடும். பவ்யம் ச அதே மாதிரி பவ்யஞ்ச. சர்வம் யஹ ச சேரும்போது எஸ் ச அப்படின்னு மாறிடும். ச அதிதி திஷ்டதி சேரும்போது சாதி திஷ்டதி அப்படின்னு ஆகி எல்லாம் சேரும்போது எஸ் சாதி திஷ்டதி அப்படின்னு ஆகிடும். ஸ்வஹ எஸ்ய சேரும்போது ஸ்வர் எஸ்ய அப்படின்னு மாறிடும். ச கேவலம் கேவலம் தஸ்மை ரெண்டும் சேரும்போது கேவலம் தஸ்மை நகாரம் இம்மு மகாரம் நகாரமாக மாறிடும். கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. இதுதான் மந்திரம். மந்திரத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்றேன். யோ பூதஞ்ச பவ்யஞ்ச சர்வம் யஸ்சாதி திஷ்டதி ஸ்வர் யஸ்ய ச கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. யோ பூதஞ்ச பவ்யஞ்ச சர்வம் யஸ்சாதி திஷ்டதி ஸ்வர் ஸ்வர் யஸ்ய ச நினைக்கணும் ஸ்வர் யஸ்ய ச கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. யோ பூதஞ்ச பவ்யஞ்ச சர்வம் யஸ்சாதி திஷ்டதி ஸ்வர் யஸ்ய ச கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. யஹ யார் பூதம் ச சங்கிறது பொதுவா அப்படிங்கிற சத்தம் தர்றதா எடுத்துக்கலாம். உம்மை தொகை ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இறந்த காலத்தையும் பவ்யம் ச எதிர்காலத்தையும் பூதம்னா பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல இறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பவ்யம் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது. சர்வம் அப்படின்னா எல்லாம். இந்த இடத்துல உலகை எல்லாம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். ச மேலும் யஹ யார் அதிதிஷ்டதி ஆளுகிறாரோ. திஷ்டதினா நிற்கிறது. அதிதிஷ்டதின்னு வரும்போது அதனுடைய பொருள் மாறும். ஆளுகிறாரோ ஸ்வஹ இந்த இடத்துல ஆனந்தம்னு எடுத்துக்கிறோம். ஸ்வஹ அப்படின்னா தன்னுடைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சொர்க்கம் அப்படிங்கிறது அதுலேருந்து வந்தது தான்.
ஆனந்தமான இடத்துக்கு சொர்க்கம் அப்படின்னு பேரு. சொக அப்படிங்கிறது தன்னுடைய ஒருவருடைய இயல்பு. நாம எல்லாருமே ஆனந்த சுரூபம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் நாம் இங்கே சொகங்கிறத ஆனந்தம்னு எடுத்துக்கிட்டோம். எஸ்ய யாருடைய அப்படிங்கிறது அந்த சொல்லில் இருக்கு. சொக ஆ இயல்போ அப்படிங்கிறது நாம் சேர்த்துக்கிறோம். ச மேலும் கேவலம், கேவலம் அப்படிங்கிறது மட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரும். இந்த இடத்துல நாம் தூய்மையானவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது எந்த ஒரு பொருள் வேறொரு பொருளோட கலவாமல் தான் மட்டும் இருக்குதோ அது அதனுடைய தூய்மையான நிலை. இங்கே கடவுள் வேற எதனுடையும் சம்பந்தப்படாமல் பற்றப்படாமல் ஒட்டப்படாமல் தான் தானாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல நாம் கேவலம் அப்படிங்கிறத தூய்மைன்னு எடுத்துக்கிறோம். கலப்படம், ரெண்டு பொருள் கலந்துட்டுது அல்லது பல பொருட்கள் கலந்துட்டு அது கலப்படம் ஆயிடும், இவர் கலப்படம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாம் தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். தஸ்மை அந்த, அவருக்கு அப்படின்னு வரும் பொருள் நம்ம தமிழுக்கு ஏற்றது மாதிரி அதை அந்தன்னு மாற்றி எடுத்துக்கிட்டோம். ஜேஷ்டாய, ஜேஷ்ட அப்படின்னா மூத்த அப்படின்னு அர்த்தம். நமக்கு 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ பாடம் உயர்நிலை பாடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். விஞ்ஞானம், இந்து மதம் காட்டக்கூடிய விஞ்ஞானம்னு ஒரு பாடம் இருக்குது, அதில் இது ஒரு குறிப்பாக வச்சுக்கலாம். பாடத்தில் இருக்கலாம், இல்லாட்டா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஜேஷ்ட அப்படின்னா பெரிய மூத்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது. கேட்டை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது ஜேஷ்டா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, வானியல் பொருட்களில் மிக பெரிய நட்சத்திரம், அதாவது சூரியனை விட பெரிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் தான். அப்போ நம்முடைய முன்னோர்களுக்கு வானியல் பொருட்களையே மிகப்பெரியது ஜேஷ்டா நட்சத்திரம் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஜேஷ்டான்னு பேர் கொடுத்துருக்காங்க. தமிழில் அது கேட்டை அப்படின்னு மாறிடுது. ஜேஷ்ட புத்திரன்னா மூத்த புத்திரன் அப்படின்னு அர்த்தம். கனிஷ்ட புத்திரன்னா இளைய புத்திரன் அர்த்தம். மலையாளத்துக்காரங்களோட உங்களுக்கு பழக்கம் இருந்தால் தெரியும், அவங்க அண்ணனை ஒரு வே சமயங்களில் கணவரை சேட்டன் ஜேஷ்டன், ஒருத்தர் கொஞ்சம் பிரதேசத்தை பொறுத்து கொஞ்சம் உச்சரிப்பில் வித்தியாசம் இருக்கும். சில பேர் சேட்டன் சொல்லுவாங்க, சில பேர் ஜேஷ்டன்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டன் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம், சரியான சம்ஸ்கிருதம். பெரியவங்க அப்படிங்கிறது அதுக்கு பொதுவான அர்த்தம். அது அண்ணனாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், வேற பெரியவங்களாக கூட இருக்கலாம். பிரம்மணே இறைவருக்கு அல்லது தேவனுக்கு. பிரம்ம அப்படிங்கிறது பிரிஹி விருத்தவ அப்படிங்கிற ஒரு சொல்லிருந்து தாத்துலேருந்து வேர் சொல்லிருந்து வந்தது, பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ அணுவை விட கடுகு பெருசு, கடுகை விட நல்ல மிளகு பெருசு, நல்ல மிளகை விட நெல்லிக்காய் பெருசு, நெல்லிக்காவை விட கால்பந்து பெருசு, கால்பந்தை விட பூமி பெருசு, பூமியை விட சூரியன் பெருசு. அப்போ பெருசு அப்படின்னா எப்போவுமே நாம் இன்னொன்னோட ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் உலகத்தில் பெருசுக்கெல்லாம் பெருசாக யார் இருக்காங்களோ அவர் தான் கடவுள். அதனால் கடவுளுக்கு பிரம்மன், பிரம்மன் பேர் கொடுத்துருக்குறோம். அந்த பிரம்மனுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரம்மனே. நமக பொதுவாக நமகங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை பேர் சொல்ல நாலாவது விபக்தியாக மாற்றும், அல்லது நாலாவது விபக்தியாகத்தான் அந்த பேர் சொல் வரும். சிவாய நமக, சிவனுக்கு வணக்கம். நாராயணாய நமக, நாராயணனுக்கு வணக்கம், வணக்கம். சிவாயை நமக, பார்வதி தேவிக்கு வணக்கம். நீங்கள் திருவிளக்கு பூஜையில் தேவி மந்திரங்கள் எல்லாம் வரும். சரஸ்வத்தியை நமக, லக்ஷ்மியை நமக. சிவாய சொன்னால் சிவனுக்கு, சிவாயை சொன்னால் தேவிக்கு. இந்த மாதிரி
நாலாவது விபக்தியில மட்டும்தான் அந்த இதுகள் வரும். இங்கேயே அதை ஒட்டி பிரம்மணே நமக அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ எந்த இறைவன் இறந்த காலத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரோ, உலகையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரோ, யாருடைய இயல்பு ஆனந்தமோ அந்த இறைவன், அந்த தூய்மையான இறைவன் தனி பரம்பொருள்னு வள்ளலார் மாதிரிப்பட்டவங்க சொல்லுவாங்க. சுத்த அப்படிங்கிற வார்த்தை கூட சில பேர் பயன்படுத்துவாங்க, சுத்த பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்துவாங்க. அந்த தனிப்பரம் பொருளை, பரம்னா மேலான அர்த்தம், தனினா கேவலம்னு அர்த்தம், ஜேஷ்டாய கேவலம் அப்படிங்கிறது தான் தனிப்பரம் பொருள். அந்த தனிப்பரம் பொருளுக்கு வணக்கம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய பொருள். அப்போ காலத்தின் அடிப்படையிலையும் சரி, இடத்தினுடைய அடிப்படையிலையும் சரி, எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர், தன்னுடைய ஆதீனமாக ஆளுகைக்குள்ள வச்சிருக்கிற அந்த இறைவனுக்கு, மூத்த தூய பரம்பொருளான இறைவனுக்கு வணக்கம். இந்த மூத்த இறைவன், முதல் இறைவன் அப்படிங்கிறத தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். அடுத்து இதுவரையில் நாம் பார்த்தது மறைமொழி மணிகள், அதாவது வேதத்தில் உள்ள மந்திரங்கள். பொதுவாக நம்ம மறைக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்ருதி அப்படிங்கிறது முதல் நூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேல் பார்க்க போகிற, இனிமேல்னா இப்போ இல்லை பின்னாடி பார்க்க போகிற நூல்கள் ஸ்மிருதிகள்னு நாம சொல்லுவோம். அந்த ஸ்மிருதிகளை வழி நூல் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அப்போ முதல் நூல், வழி நூல், இந்த மாதிரி தமிழ்ல பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட இதை ஒட்டி ஸ்ருதி ஸ்மிருதின்னு நாம எடுத்துக்கலாம். இந்த ஸ்ருதிகளுடைய அந்தம், வேதங்களுடைய அந்தம், மறைகளுடைய அந்தம், இன்னைக்கு கூட இளநிலையில ராமகிருஷ்ணர் பாடல்ல மறைகளின் முடிவில் நின்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வந்தது, முதல் அந்த பாடலோட தொடக்க வரி அந்த மாதிரி வந்தது. அதாவது வேதாந்தம் அப்படிங்கிற கருத்து, வேதத்தை நாம பல்வேறு கண்ணோட்டங்கள்ல பார்க்க முடியும். இப்போ அறிவியல்னு இருக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அறிவியலை சொல்றேன். அந்த அறிவியலில் நாம் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு பார்க்கலாம். அந்த உயிரியல் அப்படிங்கிறதே கூட தாவரவியல், விலங்கியல் அப்படின்னு பார்க்கலாம். வேதியியலை கூட கரிமச்சேர்மம், கனிமச்சேர்மம் அப்படின்னு பிரிக்கலாம். இயற்பியலில் கூட ஒளியியல், ஒலியியல் அந்த மாதிரியெல்லாம் பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து பிரிவுகள் வித்தியாசப்படும். வேதத்துலேயும் அதே மாதிரி அதனுடைய செய்யுளெல்லாம் சேர்ந்தது ரிக்கு, அதனுடைய உரைநடை யஜுர், அதனுடைய பாடல்கள் சாமம் அப்படின்னு பார்த்தா ரிக்கு யஜுர் சாமம் மூணு விதமான வேதங்கள். அப்புறம் கடவுளை துதி பண்ணக்கூடியது ரிக்கு வேதம், யாகங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது யஜுர்வேதம், மந்திரவாதம், மந்திர பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது அதர்வண வேதம். அப்படி பார்க்கும்போது வேதம் நாலாக வந்துடும், ரிக்கு யஜுர் சாம அதர்வணம் அப்படின்ட்டு. இனி அதனுடைய கர்ம பகுதி, கர்மங்களை எல்லாம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி, யாக யஜ்ஞங்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா அது கர்மகாண்டம். தியானம் பண்ணுகிற பகுதி, கடவுளை வழிபடுகிற பகுதி, மானசீகமாக வழிபட உடலால் செய்யக்கூடிய கர்மங்களை சொல்லக்கூடியது கர்மகாண்டம். மானசீகமான கர்மங்களை சொல்லக்கூடியது தியானம் மாதிரிப்பட்டதை சொல்லக்கூடியது உபாசனா காண்டம். தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடியது, உண்மையை பற்றி சொல்லக்கூடியது உபனிஷத்,
ஞான காண்டம் அப்படின்னு மூணா கூட பிரிக்கலாம். இப்படி கூட பிரிக்கலாம், சம்ஹிதா அல்லது மந்திர பாகம், அடுத்து பிராமண பாகம், அடுத்து ஆரண்யக பாகம், அடுத்து உபனிஷத் பாகம், இப்படியும் கூட பிரிக்கலாம். இப்படி வேதத்தை நாம பல்வேறு கண்ணோட்டத்தில் வேற வேற விதமா பார்க்குறோம். இல்லை இதுவரைக்கும் நாம வந்து வேதத்திலிருந்து நான்கு மந்திரங்கள் பார்த்தோம், நாலு வேதத்துக்கும் ஒவ்வொரு மந்திரமா பார்த்தோம். அடுத்து வேதத்திலேயே உபனிஷத்து, வேத அந்தம் அல்லது வேதங்களுடைய முடிவு, மறைகளுடைய முடிவு அல்லது ஸ்ருதி சிரக அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வேதத்தினுடைய தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உபனிஷத்துக்களுடைய ஞானகாண்டத்தில் வரக்கூடிய மந்திரங்கள் நமக்கு அடுத்தபடியா கொடுத்துருக்காங்க. பத்து உபனிஷத்துல இருந்தும் ஒரு மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புறேன். அந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். முதல் உபனிஷத்து ஈஷாவாசிய உபனிஷத் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஈஷ அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். அந்த உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் ஈஷாவாசியம்னு ஆரம்பிக்குது, நமக்கு புத்தகத்திலே அந்த மந்திரம் தான் கொடுத்துருக்காங்க. இறைவனால் வியாபிக்கப்பட்ட, மூடப்பட்ட அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு நூலுக்கு பேர் கொடுக்கும்போது எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சில பரம்பரையான வழக்கங்கள் இருக்குது. தொல்காப்பியத்தில் இதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூல் எழுதியவருடைய பெயரை வச்சிருக்கலாம், கம்ப ராமாயணம். நூலில் யாரை பற்றி பேசியிருக்கிறோமோ அவரை பற்றி இருக்கலாம், ராம அயனம். அந்த நூல் என்ன விதமான பாவகையில் இருக்குதோ அதை வச்சிருக்கலாம், திருக்குறள். அந்த நூலினுடைய முதல் வார்த்தை எப்படி இருக்கோ அதை வச்சிருக்கலாம், கொண்டை வேந்தன். அது மாதிரி ஈஷாவாசிய உபனிஷதமும் கேன உபனிஷதமும் அதனுடைய முதல் சொல்லை வைத்து பேரிடப்பட்டிருக்குது. ஈஷாவாசியம் என்கிற மந்திரத்தில் தொடங்கிறதுனால அந்த உபனிஷத்துக்கே ஈஷாவாசிய உபனிஷத். கேன ஈஷிதம் பதத்தி பிரேஷிதம்னு ஆரம்பிக்கிற முதல் மந்திரம் இருக்கிறதுனால கேன உபனிஷத் அப்படின்னு அந்த உபனிஷத்துக்கு பேர் வந்திருக்கு. உபனிஷத்தை பற்றி உங்களுக்கு பாடம் இளநிலை வளர்நிலைகளில், மன்னிக்கணும், வளர்நிலை உயர்நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து உபநிஷத்தை பற்றி போட்டிருக்குதுன்னு நம்புகிறேன். அந்த உபநிஷத்துலேருந்து ஒரு மந்திரம், முதல் மந்திரம் ஈஷாவாசிய உபநிஷம், முதல் உபநிஷத்து முதல் மந்திரம். முதல் உபநிஷத்துங்கிறது நாம் வச்சுக்கிட்ட ஒரு வருஷம், பத்து உபநிஷத்து முக்கியமானதாக நாம் தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதாவது அனுமான் கிட்ட ராமர் சொன்னதாகவும், இந்த பத்து உபனிஷத் படித்தா ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி அடையலாம் அப்படின்னு அனுமார் கிட்ட ராமர் சொன்னதாக ஒரு மந்திரம் இருக்கு. அந்த பத்து உபனிஷதத்தை சங்கரர் முக்கியமாக எடுத்து அதுக்கு விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த ராமானுஜர் மத்வர் மாதிரிப்பட்டவங்களும் அது அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க விளக்க உரைகள் எழுதியிருக்காங்களா இல்லையான்னு கேள்விக்குறி. உபனிஷதங்களுக்கு அவங்க எழுதின விளக்க உரைகள் நான் பார்த்ததில்லை. பகவத்கீதைக்கு எழுதியிருக்காங்க, ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு கூட எழுதியிருக்கிறார். பொதுவாக உபனிஷதத்துக்கு சங்கரருடைய பாஷ்யம் தான் ரொம்ப பிரபலம். சங்கரர் பத்து உபனிஷத்துக்கும் எழுதியிருக்கிறார். பொதுவாக பிரஸ்தான த்ரயம் அப்படின்னு நமக்கு ஒரு மூணு நூல் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொடக்க நிலையிலிருந்தே அந்த பாடம் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்குது. உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், ஸ்ருதி பிரஸ்தானம், வேதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய நூல் உபனிஷத்து, ஸ்மிருதி பிரஸ்தானம், ஸ்மிருதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நூல் பகவத்கீதை.
நியாய பிரஸ்தானம் லாஜிக்கலாக நியாய அடிப்படையில் தர்க்க அடிப்படையில் இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நூல் பிரம்மசூத்திரம். அது சாரீரிக சூத்திரம், உத்தர மீமாம்சா இந்த பேர்லாம் அழைக்கிறோங்கிறது உயர்நிலையில் ஷட் தர்ஷனம் பாடத்தில் இந்த விவரங்கள் வருது, பார்த்துக்குங்க. அப்போ இந்த மூணு நூல்கள் இதை வந்து பிரஸ்தான திரயம் அப்படிம்பாங்க. இது போக பிருகத் பிரஸ்தான திரயம்னு மூணு நூல்கள் இருக்கு. நீங்கள் அதை ரொம்ப கண்டுக்க வேண்டியதில்லை, அப்படி இருக்குங்கிற தகவல் வேண்டி மட்டும் சொன்னேன். இந்த மூணு முக்கிய நூல்கள் உபனிஷதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இந்த மூணையும் திரயம்னா மூணு, பிரஸ்தான அப்படின்னா முக்கியமான அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்து மதத்தினுடைய அடிப்படை நூல்கள்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னால் அடிப்படை நூல் வேதம் தான். மூணு முக்கியமான நூல்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்து மதத்தை பற்றி ஒருத்தர் ஏதாவது தெரியணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் இந்த மூன்று நூல்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதில் உபனிஷத் அப்படிங்கிறது வேதங்களுடைய கருத்தை சொல்லக்கூடியது. அந்த உபனிஷத்து நாம் சாறு விழிஞ்சோம் அப்படின்னா அதுதான் பகவத்கீதை. இந்த உபனிஷத்தை சூத்திர வடிவில் சொன்னால் அதுதான் பிரம்மசூத்திரம். இந்த மூன்று நூல்களில் நிறைய நெருக்கம் உண்டு. உபனிஷத் கருத்துக்களைத்தான் பகவத்கீதைன்னு சொல்லுது. அதனால தான் பகவத்கீதை அப்படிங்கிற நம்ம தமிழில் சொல்லும்போது கீதை கீதைன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் அதை சரியாக சொல்லும்போது அதுக்கு பேர் கீதா. கீதா அப்படின்னா பெண்பால் பெயர். அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னா உபனிஷத் அப்படிங்கிறதே பெண்பால் பெயர். பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, நம்ம இந்து மதத்தினுடைய அடிப்படை நூலுக்கே, முக்கியமான நூலுக்கே, உபனிஷத்துக்கே நம்ம பெண்பால் பெயர் தான் வச்சுருக்குறோம். உபனிஷத் அப்படின்னா பெண்பால் பெயர். அந்த உபனிஷத்திலிருந்து வந்ததுனால கீதாவையும் நாம் கீதம்னு எல்லாம் சொல்லாமல் கீதா அப்படின்னு பெண்பாலாகவே சொல்கிறோம். கீதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்பாத யோகோ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே சாங்கிய யோகோ நாம த்விதீயோ அத்தியாய உயர்ந்தநிலைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி வேற வேற அத்தியாயம் முடியும் போது இப்படி எழுதியிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதனால உபனிஷத்தினுடைய சாரமாகத்தான் கீதை இருக்குது. அதனால தியான ஸ்லோகம்னு ஒன்று உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இல்லைன்னு நான் நம்புறேன், ஆனால் உங்க கீதை புத்தகத்தில் இருக்கலாம். அதுல சர்வோ உபனிஷதோ காவக தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதீர் போக்தா துக்தம் கீதா அமிர்தம் மகத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா உபநிஷதங்களையும் நம்ம பசுக்கள்னு வச்சுக்கிட்டா அந்த பசுக்கள்ல இருந்து அர்ஜுனன் என்கிற கண்ணுக்குட்டிய காரணமா வச்சு கிருஷ்ணன் அப்படிங்கிற இடையன் அல்லது கோபாலன் கறந்து கொடுத்த பால் தான் இந்த கீதை. உபனிஷத் பசுக்களுடைய கறந்த பால் தான் இந்த கீதை அப்படின்னு சொல்லிட்டு கீதையினுடைய தியான ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அதனால இந்த மூன்று நூல்கள் ரொம்ப முக்கியம். அதில் பத்து உபநிஷத்துக்களை படித்தா ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நிம்மதி வந்துடும் அப்படின்னு ராமர் அனுமர் சொல்கிறாரு. அதை ஒட்டி இந்த பத்து உபநிஷதங்களுக்கும் ஆதிசங்கரர் அவசியம் எழுதியிருக்கிறார். இந்த மூணு நூல்களையும் முக்கியமாக வச்சு விளக்க உரைகள் சொன்னவங்க யாரோ, எதுக்கு இவ்வளவு சொன்னேன்னா இந்த விஷயத்துக்கு வேண்டிதான், இதுவரைக்கும் சொன்னதால இந்த ஒரு வார்த்தையை சொல்லுறதுக்க வேண்டி, இந்த மூன்று முக்கிய நூல்களையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய கொள்கையை சொல்ல முற்பட்டவர்களை நாம ஆச்சாரியர்கள்னு சொல்றோம். ராமானுஜ ஆச்சாரியர், மத்வ ஆச்சாரியர், வல்லப ஆச்சாரியர், நிம்பார்க் ஆச்சாரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா பொதுவாக அவங்க எல்லாருமே இந்த மூன்று நூல்களையும் மையமாக வைத்து தங்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதுல ஆதிசங்கரர் இந்த மூன்று நூல்களையும் உபனிஷதங்கள் பத்துக்கும் கூடுதல் கூட எழுதியிருக்காங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க,
பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் முழுக்க முழுக்க விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதுல முதல் உபனிஷத் ஈஷாவாசிய உபனிஷத். அதனால இது உபனிஷத்திலேயே முதல் உபனிஷத் நீங்க எடுக்கக்கூடாது. நாம முக்கியமா ராமர் முக்கியம் சொன்ன அனுமருக்கு சொன்ன 10 உபனிஷத்துல முதல் உபனிஷத் ஈசாவாசியம். ஏன்னா புரிந்து கொள்றதில்ல, சில குழப்பங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எடுத்து சொல்றேன். நாம முக்கியம் நினைச்ச உபனிஷத்துல முதல் உபனிஷத் ஈசாவாசியம். மந்திரம் ஈஷா வாசியம் இதம் சர்வம் யத்து கிம் ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்ச் புஞ்சீதாக மா கிருத கிருதஹ கஸ்ய ஸ்வித் தனம். இது இதில் உள்ள வார்த்தைகள். இது சேரும்போது வாசியம் இதம் சேரும்போது வாசியம் இதம் கிம்ச சேரும்போது கிஞ்ச, பொதுவாக அது கிஞ்ச அப்படின்னு சொல்றதே பழக்கம். ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாக மா கிருத, நம்ம புத்தகத்தில் சேர்த்து போட்டிருக்கு அது ரெண்டு வார்த்தை மா கிருத. கஸ்ய சித்தனம் அதுவும் ரெண்டு வார்த்தை சித்தனம்னு சேர்த்து போட்டிருக்குது. பெரிய அளவில் புணர்ச்சி விதிகள் இல்லை அந்த வாசியம் இதங்கிற இடத்தை தவிர. இப்போ மந்திரம் ஓம் ஈஷா வாசியம் இதகு சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாஹ மா கிருத கஸ்ய சித்தனம். ஓம் ஈஷா வாஸ்யம் இதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய சித்தனம். மந்திரத்தினுடைய பொருள் நாம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நாம் ஒரு அத்தர்வண வேதத்தினுடைய சாந்தி மந்திரம் சொல்லி வகுப்பு முடிப்போம். உயர்ந்தநிலை புக்கில் பார்க்குறேன். பத்ரம் கர்ணேவி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லி முடிக்கும் பிரார்த்தனை.
ॐ भद्रं कर्णे विश्रुणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु।